மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு அன்பான வணக்கம். மன்னிக்கணும், இந்த வேலையில் உங்களை நான் ஐயான்னு மாண்புமிகு முதல்வர்னு சொன்னேன்னா உங்களோட ஆதரவாளர்னு முத்திரை குத்தப்படுவேன். அப்படி எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாமல் உங்கள் முன்னாடி நிற்கணுன்றதான் என்னோட எண்ணம். இது ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் பொதுவானது. உதாரணமாக நேரு பிஎம்ஐ இருந்த காலத்தில் ஒரு சாமானியன் கேட்டேன்னா, இதை ஜனநாயக நாடுன்னு அறிவிச்சிட்டிங்க, இங்கே ஜனங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்குது அப்படின்னு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே மெல்ல சொன்னாரா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு நாட்டோட பிரதமர்கிட்ட, இதை விட ஜனநாயகத்துக்கு பெரிய உதாரணம் தேவையான்னு. அப்படி எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களோட பிரதிநிதி என்ற உரிமையில் உங்ககிட்ட நான் கேட்குறேன், இத்தனை நாட்களுக்கு பிறகு நீங்கள் மௌனம் கலைச்சதுக்கான காரணம் என்ன? இது உண்மையிலேயே சமுதாயம் சார்ந்த மௌனம் கலைப்பா? அப்படி உண்மையிலேயே சமுதாயம் சார்ந்த மௌனம் கலைப்புனா நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி அல்லாது உங்களை சார்ந்தவர்கள் ஆட்சி கட்டில் அமர வைக்க நீங்கள் சாமர்த்தியமாக எந்த சர்ச்சையும் இல்லாமல் செயல்படுற மௌனம் கலைப்பு அப்படின்னா இனியும் நாங்கள் ஏமாற முடியாது. இன்றைய கால இளைஞர்களை இனி யாராலையும் ஏமாற்ற முடியாது. சர்வாதிகார ஆட்சியை கல்லறைக்கு அனுப்புவோமே தவிர கண்மூடி இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் பேசுனது வந்து பகிரங்கமாக ஒரு விஷயம் தெரிய வந்தது. நீங்கள் எப்படியெல்லாம் அடக்குமுறைகளுக்கு ஆட்பட்டிருந்தீங்க, எப்படியெல்லாம் மிரட்டப்பட்டீங்க அப்படின்னு. ஒரு தமிழக முதல்வருக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா எங்களோட சாமானியனுக்கு யோசிக்கவே முடியல. நீங்கள் பேசுனதில் ஒரு சிறு ஆறுதல் இருந்தாலும் முழுவதும் உங்கள் மேலே இந்த கோபம் எங்களுக்கு போல. எங்கள் காயங்களுக்கு மருந்து இனி வரும் காலங்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. இப்போ இருக்கிற கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் காமராஜன் மாதிரி, கக்கன் மாதிரி, பெரியார் மாதிரி, அண்ணா மாதிரி ஒரு தூய சிந்தனை உள்ள ஒரு சமுதாயம் சார்ந்த தலைவராக உங்களை எதிர்பார்க்குறோம். அப்படி நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கோடான கோடி இளைஞர்கள் உங்கள் பின்னாடி இருப்பாங்க. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்லை, அரசியலை சாக்கடையாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற எவனும் இனிமேல் அரசியல் இருக்க முடியாதுன்ற பயம் வரணும். படிப்பறிவு இல்லாத யார் வேணாலும் அரசியலுக்கு வரலான்ற ஒரு திட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமே காமராஜர் மாதிரி யாராவது வந்துட மாட்டாங்கன்ற இயக்கம்தான். அப்படி வர ஒருத்தருக்காக எதிர்பார்ப்போம். இருந்தாலும் படித்த இளைஞர்களுக்கும் உண்மையிலேயே சமுதாயம் சார்ந்த சிந்தனை உள்ள மாணவர்கள் இளைஞர்களுக்கு அரசியலில் நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களுக்கான தளத்தை ஏற்படுத்தி தரணுன்றது என்னோடய வேண்டுகோள். அதுக்காக தான் இந்த பதிவு. இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே சமுதாயம் சார்ந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. அவர்கள் அரசியலுக்கு வருவார்களே ஆனால் நிச்சயம் ஒரு வளமான அரசியலை உருவாக்க முடியும் அப்படின்றது என்னோடய எண்ணம். இந்த பதிவை எப்படியும் அரசியல் தலைவர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த தலைவர்களும் வருங்கால இளைஞர்களுக்கும் சமுதாயம் சார்ந்த சிந்தனை உள்ள மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கான தரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள்.